ஆதன் ஆன்மீகம் கண்டால் தெய்வீகம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் ஆதன் ஆன்மீகம் சொந்தங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள். 27 நட்சத்திரத்துடைய அம்சங்களிலே பிறந்தவர்கள், நட்சத்திரங்களிலே பிறந்தவர்களுடைய குண நலன்கள், நட்சத்திரங்களுடைய இயல்புகள், இதையெல்லாம் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ நட்சத்திர வரிசையிலே இந்த விசாக நட்சத்திரம் என்பது 16வது நட்சத்திரமாக வருகிறது. இந்த விசாக நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம். குரு பகவானுக்கு 27 நட்சத்திரங்களில் 3 நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரங்கள். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி 3 நட்சத்திரங்கள். அதில் 2வதாக வரக்கூடிய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். முதல் நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தை ராமபிரானுடைய நட்சத்திரம் என்று சொல்கிறோம். 3வது நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரத்தை குபேரனுடைய நட்சத்திரம் என்று சொல்லுவோம். இதில் இந்த விசாக நட்சத்திரம், 2வதாக இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரம் இருக்கிறதே, இதுவும் மிகவும் அவதார பெருமை வாய்ந்த நட்சத்திரம். இந்த குரு பகவானுடைய 3 நட்சத்திரமுமே அவதார பெருமைகள் வாய்ந்த நட்சத்திரமாக இருக்குது. அதில் இந்த 2வது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரம் முருகப்பெருமானுடைய அவதாரம் நிகழ்ந்த நட்சத்திரம். அதைத்தான் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும், முருகனின் அவதாரம் நிகழ்ந்த நட்சத்திரம். அப்போ எவ்வளவு பெருமை! இந்த 3 பேருமே குரு அம்சம் பொருந்தியவர்களாக இருக்கிறார்கள். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இப்போ விசாகத்திலேயே சேர்ந்த முருகப்பெருமான் தான் பிரம்மதேவனுக்கு ஓம் என்ற பிரணவத்துடைய உட்பொருளை உணர்த்தினான். ஒரு குரு அம்சம் என்றால் என்ன? அறியாமையை போக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். நம்மிடம் இருக்கக்கூடிய அறியாமையை போக்கக்கூடியவர், நம்மிடம் இருக்கக்கூடிய இருளை போக்கி வெளிச்சத்தை தரக்கூடியவர் குரு பகவான். அந்த குரு பகவானுடைய நட்சத்திரங்களில் ஒன்று என்று சொல்கிற போது இதில் பிறந்த முருகப்பெருமான் தான், இதிலே அவதாரம் செய்த முருகப்பெருமான் தான் ஓம் என்ற பிரணவத்தின் உட்பொருளை தந்தைக்கு உணர்த்தியவன். சுவாமிநாதன் அந்த முருகப்பெருமானுக்கு பேர். பொதுவாகவே விசாக நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது 2 ராசிகளில் வருகிறது. துலாம் ராசியிலும் விசாகம் நட்சத்திரம் வருகிறது, விருச்சிகம் ராசியிலும் விசாகம் நட்சத்திரம் வருகிறது. துலா ராசியிலே 3 பாதங்களும், விருச்சிக ராசியிலே 4வது பாதமும் வருகிறது. ஆக இந்த சுக்கிரனுடைய சம்பந்தமும் வருகிறது, செவ்வாயுடைய சம்பந்தமும் இந்த குரு பகவானுடைய நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் வருகிறது. பொதுவாகவே விசாக நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களை பார்க்கிறேன், நீதி நேர்மை என்று எப்பொழுதுமே பேசுகிறார்கள். நீதி நேர்மைப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, ஒரு பொதுநல வழக்குகள் போடக்கூடியவர்கள் பார்க்கிறேன், பிறருக்காக நலத்திற்காக போராடக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள், நீதி பேசுவார்கள். அதே போல் நீதித்துறையிலும் பலர் பணியாற்றுகிறார்கள். நேர்மை, வாழ்க்கையில் நேர்மை தான் முக்கியம், நான் நேர்மைக்கு ஆதரவாக இருப்பேன் என்று நேர்மை சார்ந்த இயக்கங்களிலே எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் அதற்கு ஆதரவு தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதே மாதிரி பிறரை கண்டால் ஒரு இரக்கம், ஒரு சிறு உயிரை கண்டால் கூட இரக்கம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி சிறு உயிர்களை கண்டால் கூட ஒரு இரக்கம் தன்மை இவர்களிடம் இருக்கிறது. இது எல்லாம் இவரோடு இருக்கக்கூடிய நல்ல குண நலன்கள். மன அடக்கம், எந்த ஒரு விஷயத்திலையும் மனதில் எவ்வளவு ஆசைகள் இருந்தாலும் அதை அடக்கி வைக்கக்கொள்ளக்கூடிய தன்மையும் இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு. மன அடக்கமும் உண்டு, புலனடக்கமும் உண்டு. 5 புலன்களையும் அடக்கி வைக்கிறார்கள். மெய்வாய் கண் மூக்கு செவின்னு சொல்கிறோமே, இந்த 5 புலன்களையும் அடக்கக்கூடிய சக்தியும் இவர்களுக்கு இருக்கிறது. ஆக ஞானியர் மார்க்கத்தில், யோகியர் மார்க்கத்தில் இவர்களால் எளிதாக வெற்றி பெற முடிகிறது, அந்த மார்க்கத்தை பின்பற்ற முடிகிறது. அதுபோக மன அடக்கம், ஒரு ஆசை வந்தால் ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று நம்முடைய முன்னோர்கள் பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ அந்த மன அடக்கம் வேணுமே, அந்த மன அடக்கம் உடையவர்களாக இருக்கிறார்கள். தோற்றத்தை பார்க்குறோம் எப்படி இருக்காங்கன்னு, நல்ல அழகு உடையவர்களாக இருக்கிறார்கள். ஏன்னா குரு அம்சம், குரு அம்சம் சொன்னாலே அது மஞ்சள் வண்ணம்னு அர்த்தம், பொன் வண்ணம்.
அப்படின்னு. அப்படி ஒரு அழகான வண்ணம் உடையவர்களாக, மிக அழகானவர்களாக இந்த அன்பர்கள் இருக்கிறார்கள். சாஸ்திரங்களில் ஒரு நல்ல புலமை இருக்குது. வேதங்கள் கற்றுக்கொள்வதிலே, சாஸ்திரங்கள் கற்றுக்கொள்வதிலே நிறைய புலமை இருக்கிறது. இப்போ விசாக நட்சத்திரத்திலே பிறந்து யாருக்கெல்லாம் பாதிப்பு இருக்கிறதோ அவர்கள் என்ன செய்யணும்னா, பொதுவாகவே வேத பாடசாலைகள், வேத அத்தியனங்கள் செய்யக்கூடிய இடங்கள், வேதங்கள் ஓதக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் இவர்கள் செய்யக்கூடிய உதவி என்பதும், சிறு குழந்தைகளுக்கு இவர்கள் செய்யக்கூடிய உதவி என்பதும், அனாதை விடுதிகளுக்கு செய்யக்கூடிய உதவி என்பதும், ஆதரவற்ற பெரியவங்க இருக்காங்களே சொசைட்டியில், பிள்ளைகளால் கைவிடப்பட்டவங்க, அந்த முதியோர்களுக்கு செய்யக்கூடிய உதவியும் இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை தருகிறது. ஏதாவது ஒரு சிக்கல் வருது வாழ்க்கையில், பெரிய கர்ம தோஷம் இருக்குதுன்னு ஜோதிடர் சொல்லிட்டார், அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த வேத பண்டிதர்களுக்கு உதவி செய்யறது, அதே போல் அனாதை இல்லங்களில் இருக்கக்கூடிய இந்த சிறு குழந்தைகளுக்கு, பெரியவர்களுக்கு உதவி செய்வது, பிள்ளைகளுடைய கல்விக்கு உதவி செய்வது, இதெல்லாம் பெரிய வெற்றியை தரும். நிறைய சாஸ்திரத்தில் புலமை வாய்ந்தவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். நான்கு வேதங்களிலே சிறந்த பலரை பார்க்கிறேன். ரிக் யஜூர் சாம அதர்பணம் என்ற வேதங்களிலே வல்ல பண்டிதர்கள் பலரை நான் இந்த விசாக நட்சத்திர பண்டிதர்களை பார்க்கிறேன். அதுமாதிரி நிறைய யாகம் நடத்துவதே இவங்களுக்கு ஆர்வம், வீட்டில் ஹோமங்கள் நடத்துவதிலே இவர்களுக்கு ஆர்வம் இருக்கிறது. இதை எல்லாம் தாண்டி கொண்ட கொள்கையில் உறுதி, இதுதாங்க என் கொள்கை அப்படின்னு சொல்ல முடியணும் இல்லையா, துணிந்து சொல்ல முடியணும், இதுதாங்க என் பாலிசி அப்படின்ற கொள்கை உறுதியுடையவர்களாக இருக்கிறார்கள். அதுவும் துலாம் ராசி வந்து அதில் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளை பார்த்தால், தன் தாய் தகப்பனிடம் கூட அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள், இதுதான், இப்படித்தான் நான் நினைக்கிறேன், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நான் நினைக்கிறேன், இந்த படிப்பு தான் நான் படிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா, இந்த விசாக நட்சத்திரத்திற்கும் கேதுவிற்கும் தொடர்பு கொண்டு ஒரு அன்பர் ஒருவர் என்னை சந்தித்தார். அவருடைய ஜாதகத்தில் விசாக நட்சத்திரம், விசாக இந்த இது இருக்கிறது, குரு பகவான், விசாக நட்சத்திரம் என்று சொல்கிற போது குரு பகவானுடைய ஞாபகம் வருகிறது. குரு பகவானுடைய நட்சத்திரம் தானே விசாக நட்சத்திரம். குரு பகவான் சம்பந்தமும் கேது சம்பந்தமும் அந்த ஜாதகத்தில் இருந்தது. அந்த அன்பர் என்னிடம் கேட்கிறார், என்னுடைய மகனை நான் மருத்துவம் படிக்க வைக்கலாமா என்று கேட்கிறார். அவர் மருத்துவம் படிக்க வைக்கலாம்னா, அவருடைய ஜாதகத்தில் குரு கேது சம்பந்தம் இருக்கிறது, ஆகவே மருத்துவம் நீங்கள் தாராளமாக படிக்க வைக்கலாம் என்று நாம் சொல்கிறோம். என்ன காரணம், அங்கே வந்து கேதுவுடைய சம்பந்தம் இருக்கிறது, குருவுக்கும் கேதுவுக்கும் சம்பந்தம் வருகிறது. அப்போ மருத்துவம் படிக்கிறதுங்கிறது நல்லது, இல்லைன்னா அவர்கள் தவறான வழியில் போகிறதுக்கு வாய்ப்பு வந்துடும். ஆகவே இந்த அந்த பிள்ளைகளுடைய மடி மனசுலேயே மருத்துவம் படிக்கணும்னு என்ன வருது பாருங்கள், அப்போ ஏற்றுக்கிடணும்னு சொன்னேன். அது குரு பகவானுடைய, குரு பகவான் என்ற அந்த கிரகத்தையும் கேதுவுடைய சாரத்திலே இருந்தது. இதெல்லாம் இந்த குரு பகவானுக்காக நான் சொல்கிறேன். அப்போது கொண்ட கொள்கையிலே உறுதியுடையவர்கள், அந்த இந்த உதை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வந்தாலே ஆன்மீகவாதி தானே, பிறர் மீது மிகுந்த ஆன்மீகத்திலே ஈடுபாடுடையவர்கள், பிறருக்கு போதிக்கக்கூடியவர்கள், தர்மத்தை போதிக்கக்கூடியவர்கள், சத்தியத்தை போதிக்கக்கூடியவர்கள், ஆன்மீகத்திலே மிகுந்த ஈடுபாடுடையவர்கள், நிறைய வேத நூல்கள் எழுதக்கூடியவர்கள், வேதத்தின் மீது ஈடுபாடு கொண்டவர்கள் என்று பலரை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அதே மாதிரி புத்தகங்கள் படிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அவர்களுக்கு பல துறை அறிவு வருகிறது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, புதன் சம்பந்தமுடைய ஒருவருக்கும் ஜோதிடத்தில் ஆர்வம் உண்டு, குரு சம்பந்தம் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஜோதிடத்திலே ஆர்வம் உண்டு. என்ன விஷயம் என்று கேட்டால், புதன் சம்பந்தமுடையவர்களுக்கு அதிலே ஜோதிட அறிவு இருக்கிறது, ஆனால் குரு பகவானுடைய சம்பந்தம் இருக்கக்கூடியவர்கள் ஜோதிடத்திலே நன்றாக சம்பாதிக்கிறார்கள், பிறருக்கு போதனையும் செய்கிறார்கள், அதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே இந்த குரு பகவானுடைய நட்சத்திரம் என்பது பல்வேறு வகையான துறைகளிலுமே பல்துறை அறிவு உடையதாக இருக்கிறது. எவ்வளவு அறிவு இருந்தாலும் மிகச்சிறந்த விஷயம் தன்னடக்கம் இருக்கும். எனக்கு இவ்வளவு அறிவு இருக்குது அப்படின்னு திமிரோட உலகத்தில் நடக்கக்கூடியவங்க மத்தியில் இந்த விசாக நட்சத்திரத்துக்காரர்கள் தன்னடக்கம் உடையவர்களாக இருக்கிறார்கள். ஒரு விஷயத்தை விளக்கி சொல்கிறார்கள். ஒரு ஆசிரியர் பணிக்கு இவர்கள் மிக உயர்ந்தவர்கள், உகந்தவர்கள். எப்படின்னா, மாணவர்களுக்கு ஒரு கருத்தை எடுத்து சொல்லணும்னா அந்த கருத்தை தெளிவாக சொல்லணுமே, அது விசாக நட்சத்திர ஆசிரியர்களை பார்க்கிறேன், மிக தெளிவாக தன்னுடைய கருத்துக்களை மாணவர்களுக்கு விளக்குகிறார்கள். அதே மாதிரி ஆன்மீக பாதையில் இருக்கக்கூடியவர்கள் எந்த கொள்கையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களெல்லாம் மிக தெளிவாக விளக்குகிறார்கள், தாங்கள் கொண்ட கொள்கைகளை, எடுத்துக்கொண்ட தலைப்பை மிக அழகாக விளக்குகிறார்கள். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெளிநாடுகளுக்கு போயிட்டு வரதில் நிறைய ஆசை இருக்குது, ஊர் சுற்றுவதிலே நிறைய ஆசை அவங்களுக்கு, பயணம் செய்து கொண்டே இருப்பதிலே ஆசை. பாசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெற்றோர்கள் மீது மிகுந்த பாசம, அந்த பாசம் என்பது எல்லையில்லாத பாசமாக இருக்கிறது. பெற்றோர்களை இறுதி வரை கவனித்துக் கொள்ள வேண்டும், நன்றாக கவனித்துக் கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது. குடும்ப பாசம், தன்னுடைய பிள்ளைகள் மீதான பாசம்,
தாயிரகப்பன் மீது சிலருக்கு பாசம் இருக்கும், மனைவியை சரியாக கவனிக்க மாட்டாங்க. அம்மாவை கவனிக்கிறவங்க மனைவியை கவனிக்காமல் போயிடுவாங்க. அப்படிலாம் இல்லாமல் கட்டிய மனைவியையும் கவனிப்பார், பெற்ற தாயையும் கவனிப்பார். அவர் யாருன்னு பார்த்தா விசாக நட்சத்திரக்காரராக இருப்பாங்க. இவங்களுக்கு திருமணம் பார்த்திங்கன்னா தாமதமான திருமணம் தான் வாழ்க்கையில் நடக்கும். விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு தாமதமான திருமணம் நடக்கும். அதே மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சுன்னா ரொம்ப நல்ல தீர்க்க அறிவுடையவர்கள் அவசரப்பட்டு சில இடங்களில் விவாதம் செய்து விடுகிறார்கள். அதை தவிர்த்தால் வாழ்க்கையில் ரொம்ப மிகச்சிறந்த உயர்வுகளை அவர்கள் பெற முடியும். அதே மாதிரி இழப்புகள், வாழ்க்கையில் நிறைய இழப்புகளை சந்திக்கிற போது அந்த இழப்புகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனசும் அவங்களுக்கு இருக்குது. நிறைய சம்பாதிக்கிறாங்க, பல்வேறு வழிகளிலே சம்பாதிக்கிறார்கள். கவர்மெண்ட் விருது பலருக்கு கிடைக்குது, அவார்டு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இவங்களுக்கு இருக்குது. பொதுவாக இவங்களுக்கு விசாக நட்சத்திரம் சொன்னாலே புஷ்பராகம் அணிந்து கொள்வது அவர்களுக்கு உரிய ரத்திரமாக இருக்கிறது. இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமான், இதான் முருகப்பெருமானுடைய அவதார நட்சத்திரம் சொன்னேன். எட்டு குடி முருகனை இவர்கள் வழிபடலாம். இவருடைய உடல் அமைப்பை பார்த்தால் வலது பக்கத்திலே மறு மச்சங்கள் பலருக்கு இருக்கிறது. சட்டத்துறையிலே இருக்கிறார்கள், சமூக நீதியை பற்றி பேசுகிறார்கள், விஞ்ஞானமும் பேசுகிறார்கள், சிலர் மெய்ஞானமும் பேசுகிறார்கள். எப்படி வியந்து சொல்வது பாருங்கள். நான் சட்டத்தின் படிதான் நிற்பேன் என்று சொல்லக்கூடியவர்கள் குரு அம்சம் பொருந்தியவர்களாக இருக்கிறார்கள். அதே மாதிரி எனக்கு ஆன்மீகத்தில் தான் ஈடுபாடு என்று சொல்லக்கூடியவர்கள் குரு அம்சம் பொருந்தியவர்களாக இருக்கிறார்கள். நான் சமூக நீதிக்காக போராடுவேன் என்று சொல்லக்கூடியவர்களும் குரு அம்சம் பொருந்தியவர்களாக இருக்கிறார்கள். அப்படி ஒரு உயர்வான நட்சத்திரமாக இருக்கிறது. வியாபாரத்திலே ஒரு ஏற்ற இறக்கம் இருக்குத்தான் செய்யுது. விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு நஷ்டம் இருக்கிறது, உடனே வியாபாரத்தை மாற்றி பார்க்குறாங்க. இவர்களுடைய இயல்பு என்னங்க, இவங்க நல்லவங்களா, நீங்கள் நல்லவங்களா இல்லை கெட்டவங்களா அப்படின்னு கேட்டால், நாங்கள் நல்லவர்களுக்கு நல்லவர்கள், கெட்டவர்களுக்கு கெட்டவர்கள் அப்படின்னு வாழ்ந்து காட்டுறாங்க விசாக நட்சத்திர அன்பர்கள். இவர்களுக்கு நல்ல வருமானம் வரணும் அப்படின்னா அனுஷம் நட்சத்திரம் அன்று இவர்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே மிகச்சிறந்த வருமானத்தை அவர்கள் ஈட்ட முடிகிறது. அதே போல இவர்களுக்கு சாதகமான பல விஷயங்கள் நடக்கணும்னா உத்திராடம் நட்சத்திரம் அன்று செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமாக நடைபெறுகிறது. இந்த நட்சத்திரம் என்பது ஒரு பெண் நட்சத்திரம். 27 நட்சத்திரங்களும் விசாக நட்சத்திரம் பெண் நட்சத்திரம். உடல் உறுப்புகளிலே வயிற்றுடைய கீழ்ப்பகுதி, சிறுநீர் பை, அந்த சிறு நீரகங்கள், அதே மாதிரி என்னுடைய குடலிலே சிறு குடல் எல்லாம் இந்த நட்சத்திரம் தான் குறிக்கிறது. இதிலுடைய முதல் எழுத்துக்கள் என்று எடுத்தால் தி து தே தோ என்று சொல்கிறோம். இதான் முதல் எழுத்துக்களாக அவருடைய பெயர்களிலே பெரும்பாலும் அமைத்துக் கொள்கிறார்கள். லேட் மேரேஜ் பலருக்கு நடக்குது. பொதுவாக விசாக நட்சத்திரத்தில் பிறந்தால் அதற்கும் திருமணத்திற்கும் தொடர்புபடுத்துகிறார்கள். திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்கிறதே என்று சொல்கிறார்கள். காரணம் இவர்களுடைய வாழ்க்கையிலே கேட்டீர்களானால் பலருக்கும் சர்ப்பதோஷம் உடையவர்களாக இருக்கிறார்கள். அந்த சுக்கிரன் குருவுடைய அமைப்பும் செவ்வாய் குருவுடைய அமைப்பும் இவர்களுக்கு இருப்பதனால் பல நேரங்களில் அந்த திருமண வாழ்க்கையில் சில சிக்கல்கள் இருக்கிறது. மறுப்பதற்கில்லை, கணவன் மனைவி பிரிந்தவர்கள், கணவன் மனைவியோடு கருத்து மாறுபாடு கொண்டவர்கள் பலரை நான் விசாக நட்சத்திரத்திலே பார்க்கிறேன். அவர்களெல்லாம் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து கொள்வதும், அவங்க சொந்த ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குது என்று பார்த்து விட்டு முடிவு செய்வதும் நல்லது. ஏனென்றால் நம்ம சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் பொதுவான பலன்கள் தான், இந்த நட்சத்திரத்தை பற்றிய பொதுவான பலன்கள், இதுதான் முழுமையான பலன் என்பதை இல்லை. அவரவருடைய ஜாதகத்திலே கிரகங்கள் எப்படி இருக்கிறது, லக்னம் எப்படி இருக்கிறது, எந்த கிரகங்கள் எந்த பாகைகளிலே அமைந்திருக்கிறது என்றெல்லாம் பார்த்து தானே நம்ம முடிவு செய்ய வேண்டியிருக்கு. அதனால் இந்த நட்சத்திரத்துடைய பொதுவான இயல்புகளைத்தான் நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். திருமண வாழ்க்கையிலே நிறைய விட்டு கொடுத்து போகணும், அந்த லேட் மேரேஜுங்கிறத புரிஞ்சுக்கணும். விழா மரம் இவர்களுக்குரிய மரமாக இருந்து இருக்கிறது. ஆக விசாக நட்சத்திரம் என்பது எல்லா வகையான மேன்மைகள் தாங்கிய மனிதர்களை உடையதாக இருக்கிறது. அதுதான் மிக முக்கியமான விஷயம். இவர்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திர அன்பர்கள் குடும்பத்திலே நல்ல பேராசிரிய பெருமக்கள் இருக்கிறார்கள், நீதிமான்கள் இருக்கிறார்கள், அரசு துறையிலே உயர்ந்த பதவிகளை வகிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், போக்குவரத்து துறையிலே பணியாற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதே போல மூச்சு சம்பந்தமான பிரச்சனைகள் உடையவர்கள் பலரை நான் விசாக நட்சத்திரத்தில் பார்க்குறேன். ரொம்ப மூச்சு விடுறதில் பிரச்சனை இருக்குது, இல்லை மூச்சு நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, அவர்களுக்கு வந்து டிபி பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க, அப்படி பலரை நான் பார்க்குறேன் இந்த குடும்பங்கள் எல்லாம். அதனால் இந்த குடும்பங்கள் பொதுவாக விசாக நட்சத்திரத்துடைய பிறந்தவர்களுக்கு அப்படி இருக்குமானால் அவரவர் ஜாதகங்களை பார்த்து அதை நிவர்த்தி செய்து கொள்ளவும் அவர்களுக்கு வழிவாய்ப்பு உண்டு. அதில் இந்த விசாக நட்சத்திரம் போதிக்கக்கூடிய உயர்ந்த தர்மங்களை பின்பற்றக்கூடிய நல்ல நட்சத்திரம் என்று சொல்லி விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோபவந்து.